வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தரக்காம யாரை பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தோல்வியை வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்று அந்த பொதுச்செயலாளர் பதவி விலகுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டேர்ன் எடுக்க போகிறாங்க. இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கானே தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கருத்து கணிப்பு தேர்தல் எக்ஸிட் போலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருத்து கணிப்புலாம் வெளியே இருந்துச்சு. அதில் வந்து பாஜக பார்த்திங்கன்னா ஓரளவு கணிசமாக இரண்டாவது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொதல் திமுக, அப்போ அதிமுக காணா போயிடுச்சுன்ற மாதிரி வந்து அப்படின்ற பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிரு. தமிழகத்தில் ரெண்டு திராவிட கட்சிகள், ஒன்று திமுக அதிமுக, அதில் ஒரு திராவிட கட்சி காலின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு போயிட்டுருக்கேன். திருப்பி மதியில் பார்த்திங்கன்னா பாஜக தான் வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல். அதே மாதிரி ராம்நாத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நவாஸ் கனி 38%, ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா 36%ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புலாம் வெளியே இருக்குது. பட் இது உறுதியாக சொல்ல முடியாது, கருத்து கணிப்பு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிடி தினகரன் கூட பார்த்திங்கன்னா ஆர்கே நகரில் வந்து ஜெயிக்க மாட்டான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுச்சு, அவர் ஜெயித்தார். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அதிமுக ராமநாதபுரத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா அங்கே பெர்ஃபார்மே பண்ணலை. எதுவுமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. எப்படியாவது ஓபிஎஸ் தோக்கடிக்கணும் சொல்கிறதுக்காண்டி அதிமுகவோட வேட்பாளர் பெருமாள் இறங்கியிருந்தார். மொதல் வேகமாக செயல்பட்ட மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஒன்றுமே இல்லை. ஓபிஎஸ்ஸை தோக்கி எடுக்கிறதுக்கு 4-5 ஓபிஎஸ்ஸை கிளம்ப இறக்கியிருந்தாங்க. ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸோட வாக்கு வங்கி கொஞ்சம் வந்து ஆடி போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா அவங்க வந்து ஐயா ஓபிஎஸ்ன்னு போட்டு பக்கெட் சின்னம் இந்த திராட்சை சின்னம்லாம் காமிக்க வச்சிட்டாங்க. ஆனால் ஓபிஎஸோட சின்னம் பலாப்பழ சின்னம். ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனால் நவாஸ் கனிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நவாஸ் கனியும் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ராஜகண்ணப்பனும் காமருக்கும் ஒரு சின்ன மோதல் இருக்குது. ஸோ எல்லாரும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நவாஸ் கனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவோட தலைமைக்கு சொல்லி தான் வந்து ஓரளவுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஸோ தபால் ஓட்டெலாம் பார்க்கும்போது ஓபிஎஸ் வந்து 2% கம்மியாக இருந்தாலும் அது வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குன்றாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு மாதிரியே நடக்கும்னு சொல்லவே முடியாது, மாற்றங்க கூட நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதிமுகவில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மேலே ஏகப்பட்ட அதிருப்திகள், அந்த அதிருப்தி ஓட்டெலாம் ஓபிஎஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக ஓட்டெலாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமமுக ஓட்டெலாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓட்டுகளில் பார்த்திங்கன்னா அதிக அளவு போகும்போது ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இதனாலவே எடப்பாடி பழனிசாமி அணி கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அதாவது நம்ம ஸ்டாண்ட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 3 இடத்துல ஜெயிக்கிறதுக்கான தீவிரமான ஒரு வேலை பார்த்துருந்தாலும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காது. எல்லா இடத்துலையும் இப்போ பார்த்திங்கன்னா படுதோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்கள் ஜெயிக்கக்கூடிய இடங்கள் என்ன இருந்துச்சு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி தான் வரும்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனியில் ஓபிஎஸ் நின்றுருந்தாருன்னா அசால்ட்டாக ஜெயிச்சிருப்பாரு. ஸோ ராமநாதபுரம்னால புது இடம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் அவர் நிற்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா தேனியில் வந்து டிடி தினகரன் ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் 40%, தங்கத்தமிழ்ச்சியாளர் 37% வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெறும் 3% தான் வித்தியாசம். டிடி தினகரன் கடைசி நேரத்தில் ஃபண்டு இறக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருந்தார். ஆனால் டெல்லி மேடம் அப்படி சொன்னதாக சொல்லி பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, ஃபண்டெலாம் இறக்காதீங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வெளியாகிருக்கு, அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபண்டெல்லாம் இறக்காதுங்கன்ற மாதிரி வந்து முட்டுக்கட்டையாக இருந்துட்டு அவரும் அவரை நம்பி பார்த்திங்கன்னா டிடி தினகரன் ஃபண்டு இறக்கவே இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் வந்து 3% இருக்குது, பட் அமோக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிடி தினகரன் அந்த ஊருக்காரரே இல்லை, ஒரு தடவை அங்கே எம்பியாக இருந்திருக்காரு அவ்வளோதான். ஆனால் தங்கச்செல்வன் பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் ஊருக்காரர் தான், ஆனால் அவனால் ஜெயிக்கவே முடியலன்றாங்க. இன்னொரு சில விஷயங்கள் என்ன பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஏகப்பட்ட மாற்றம், இந்த தோல்விக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் தேர்வு, அதாவது வேட்பாளர் தேர்வு அப்போ பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணவே இல்லை மாவட்ட செயலாளர்கிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி விஷயமாக பார்த்திங்கன்னா நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வழியாக பாருங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் வாரிசெல்லாம் களம் இறக்கவே இல்லை. குறிப்பிட்டு கேபி முனிசாமியெல்லாம் வெளியிட்டார், இது சரியான கூட்டணி கிடையாதுப்பா, டிவி ராஜஞ்சலப்பா அவர் மகனையும் பார்த்திங்கன்னா களம் இறக்கலாம்னு இருந்தார் மதுரையில், அவரும் பின்வாங்கிட்டார். கூட்டணி அமையலை, தோல்வி தான் அடையுன்ற மாதிரி முன்கூட்டியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்கள பையன் வாரிசுகளாக பார்த்திங்கன்னா களம் இறக்கலை, சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலான்ற மாதிரி வந்து ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். இங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளையும் டாக்டர் சரவணன் நின்றுருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்த்தரப்புலேருந்து சு வெங்கடேசன்,
ஸோ திமுக சார்பில். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்குமா கேட்டிங்கன்னா மிகப்பெரிய போட்டி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் கவனித்து பார்க்கணும், 2019 பார்த்தீங்கன்னா வி வி ராஜன் சிறப்பாவோட மகன் நிற்கிறாரு ராஜசத்யன். அவருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு வேலை பார்க்கவே இல்லை, ஆனால் இந்த வாட்டி டாக்டர் சரவணனுக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி வி ராஜன் பற்றி சின்ன சின்ன இருக்கார், ஏன் என் மகனுக்கு பெரிய லெவலில் வேலை பார்க்கல, இவர் மாற்று கட்சியிலேருந்து வந்தவர் 10 கட்சியை மாற்றி வந்தால் அவருக்கு வேலை வைக்கிறேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் அவருக்குள்ளேயும். அதே மாதிரி செல்லூர் ராஜையை பார்த்தீங்கன்னா கவுத்துடணும்னு சொல்லிட்டு உதயகுமார் நினச்சிட்ருக்காரு. ஏன்னா அந்த ராகுல் காந்தி விஷயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டுருந்தரல, நான் பார்த்த தலைவரில் சிறந்த தலைவர்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு போட்டுருந்தரல இந்த எக்ஸ் தலைவர், அதை வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருச்சு, அவரை கட்சியிலேருந்து நீக்கணும், மாவட்ட செயலாளர் பதவியை மொதல் பிடுங்கணும், அந்த பதவியை தூக்கி டாக்டர் சரவணன் ஏன்னா முன்னாள் எம்எல்ஏ எஸ்எஸ் சரவணன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்குடி தூக்கியிருக்காரு. அதாவது செல்லூர் ராஜுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தூக்கணும் இந்த ரெண்டு பேருக்கு, அவங்க ரெண்டு பேருமே தீவிரமான உதயகுமார் ஆதரவாளர். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆப் வைக்கிறது தான் ரெடியாக இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாஜக வந்து 371 இடங்களும் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 125 இடங்களும் பார்த்தீங்கன்னா பிடிக்கின்றிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் இது சில மாற்றங்கள் ஏற்படலாம், பட் வந்து இதே தான் வரணும்னு சொல்லவே முடியாது, மாற்றங்கள் அதிகமாக கூட ஏற்படலாம்ன்றாங்க. ஸோ இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓபிஎஸ்சியும் இணைக்கிற சூழ்நிலை, சசிகலாம் இணைக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் காலம் கடந்து போயிடுச்சுன்றாங்க. அதிமுகன்ற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா பலவீனம் ஆயிடுச்சு, இப்போ திருப்பி உங்கள்லாம் ஒன்றிணைஞ்சாலுமே அடிமை வாழ்க்கை தான் இந்த கட்சியை பார்த்தீங்கன்னா இந்த பாதையை கொண்டு போகணுன்றாங்க. திருப்பி மத்தியில் பாஜகன்னு சொல்லும்போது ஒன்றும் பண்ண முடியாது, அதிமுகனால பார்த்தீங்கன்னா மீண்டு வர்றதே ஒரு கஷ்டமான வேலை. அதிமுக எத்தனை வரும் எந்திரிச்சாலும் தள்ளி விட்டு உட்கார வச்சுருவாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு. ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா அம்மா இருந்த காலகட்டம் எப்படி, எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் எப்படி ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வீரமாக இருந்துச்சு, ஏதாச்சும் தலைமையிட்ட பார்த்தீங்கன்னா புகார் போனாலே ஆக்சன் தான். ஸோ பேச்சுக்கே இந்த பேச்சுவார்த்தைன்ற இடத்துக்கே அங்கே இல்லை. அம்மா பார்த்தீங்கன்னா இருக்க வரைக்கும் கட்சி மிகப்பெரிய வெற்றி, 2014 மாபெரும் வெற்றி தனித்து நின்றே. ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கொண்டு போகல, தானும் தனித்து நின்று ஜெயலலிதா மாதிரி பார்த்தீங்கன்னா உருவெடுப்பேன்றாரு, பட் ஜெயலலிதா அளவுக்கு யாருமே ஈக்குவலாக வர முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா காமிச்சிருச்சு. ஏன்னா ஜெயலலிதான்ற ஒரு ஆளுமை, ஜெயலலிதான்ற ஒரு ஆளுமை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஜேபி பெரிய லெவலில் ஆட்டம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மம்தா பானர்ஜி நம்மளை திரும்பி ஸ்டாலின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருந்திருந்தாலுமே ஜெயலலிதான்ற முதலமைச்சர் எப்படி இருந்தாங்கன்னா யார் வந்தாலும் வந்து போயஸ் கார்டனில் வந்து மீட் பண்ணுற ஒரு சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா உருவாச்சு, இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா மோடியும் தான். பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மோடி நாடு வந்து ஜெயலலிதாவை எதிர்க்க முடியல, சசிகலா அந்த சொத்துக்குவிப்பாளர்களை சிறைக்கு போனாங்க, பட் அப்படி ஜெயலலிதாவை அசால்ட்டாக பண்ண முடியாது, அப்படியே சிறைக்கு ஜெயலலிதா போயிருந்தாலுமே அவங்க வந்து கண்ணை மூடிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது, பட் அவங்க இன்றைக்கி இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு இந்த கட்சியை பார்த்திங்கன்னா தூள் தோட உடச்சிட்டாங்க. இங்கே மட்டும் கிடையாது, மும்பையிலையும் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் நம்மளுக்கு தெரியும் அங்கே இருக்க உத்தர் தாக்கரே கட்சி சிவசேனாலேயும் சரி தேசியவாத காங்கிரஸும் சரி தூள் தூளாக உடச்சி வச்சுருக்காங்க. பீகார்லேயும் அப்படி ஒரு கட்சி, கோவாயிலும் ஒரு கட்சி, இப்படி எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பெரும்பாலான இடங்களையும் பார்த்தீங்கன்னா கட்சியை உடச்சி தூள் தூளாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுக தப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நுழைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஓரளவுக்கு வந்து கணிசமாக வந்து பாஜகவுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் சாயல் கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. ஸோ அங்கே மிகப்பெரிய வெற்றி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே சிறுபான்மையை ஓட்டு பார்த்திங்கன்னா முழுமையாக ஓபிஎஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி, ஏன்னா வந்து அங்கே வந்து நவாஸ்கானி நிற்கிறனால. பட் நவாஸ்கானியில் ஏகப்பட்ட அதிருப்தி, அங்கே இருக்க சிறுபான்மை மக்களே சொல்கிறாங்க. அப்போ டிடி தினகரன் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவர் மேலே இரட்டை இலை ஒரு வழக்கு இருக்குது, அதுலேயும் பார்த்திங்கன்னா சிக்கல் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பிஜேபியோட இணக்கமாக போனால் தான் தப்பிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது, அதனால தான் பிஜேபியோட இணைக்க போகிறாங்க. அன்புமணி ராமதாஸ் சொல்ல தேவையே இல்லை, அவர் மேலே பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜில் 2 CBI வழக்கு நிலுவையில் இருக்குது, அதை தூசி தட்டி எடுத்துருவாங்கன்ற பயம். ஸோ இப்படி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா சேஃப் ஜோனில் தான் இருக்கார், ஆனால் அவர் மேலேயும் ஏகப்பட்ட வழக்கு இருந்தாலுமே சொத்து குவிப்பொழுது இதெல்லாம் இருந்தாலுமே டெல்லி பார்வைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பஸ்பம் ஆயிடுவோன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் அவரும் அமைதியாக இருக்கதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மேலே டெண்டர் முறைகேடு, பிரமாணம் தரது தவறான தகவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஓபிஎஸ் மகனுக்கு பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் 2019 ஜெயித்தார். இந்த பிரமாண பத்திரம் தவறான தகவல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகனுக்கும்
எடப்பாடிக்கும் ஒரே வழக்கு தான். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா சிக்கினான்னா எம்எல்ஏ பதவி முறக்கொண்டு எதிர்கட்சி தலைவர் பதவி கொண்டு முறக்கொண்டு போகிறதுக்கான இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஆட்டத்தை பிஜேபி ஆரம்பிக்கின்றாங்க. ஸோ வேலுமணி தரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லிகிட்ட பேச்சுவார்த்தை எடுத்திருக்காங்க. அந்த தேர்தல் பார்த்திங்கன்னா ஓட்டிங் முடிஞ்சில்ல. அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, டெல்லி நீங்கள் வந்து உங்கள் தலைவர் வந்து 2026 கூட்டணி கிடையாது, 24 கூட்டணி கிடையாது திட்டவட்டமாக சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தலைவரை மாற்றுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டணி பேசுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி வேலுமணிட்டு பேசியிருக்காங்க. வேலுமணி நேற்று புலம்பியிருக்காரு, நம்ம தோல்வி உறுதியாயிருச்சு, ஸோ இதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமிதான்ற மாதிரி பார்த்திங்கன்னா தொண்டர்கள்ட்ட எல்லா விஷயமும் கக்கியிருக்காரு. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்குன்றாங்க பிரச்சனை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சேனல் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ.